சுவையான பாதுஷா செய்வது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஸ்வீட், ஒரு வெரைட்டி. இந்த ஸ்வீட்டு இது டின்னர் மற்றும் ரிசப்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில், நைட்டு ஃபங்க்ஷனில் போடுவாங்க. நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ மாவுக்கு ஒரு 8 சிட்டிகை பேக்கிங் பவுடர் அல்லது ஆப்ப சோடா, சமையல் சோடா, அதை போடுங்க. ஒரு 100 ml டால்டா உரிக்கி வச்சிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா அந்த ஆப்ப சோடா போட்டதுக்கப்புறம் அந்த அரை கிலோ மாவை அதில் சுத்தமான மாவு கொட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா சுத்தமாக ஸ்மாஷ் பண்ணி அந்த ஆயிலும் அந்த ஆப்ப சோடாவும் அந்த மாவும் நல்லா மெர்ஜாகி மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1.5 டம்ளர், ஏன்னா நம்ம 500 ml 500 கிராம் கிலோகிராம் மாவு போட்டிருக்கோம். அதுக்கு 150 ml தண்ணி தேவை. 150 ml தண்ணி, கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் தண்ணி. 200 ml இருந்தால் 3/4 டம்ளர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றிங்க. மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் லெமன் சால்ட் இருந்தால் போடும்போதே போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாவு மெத்துன்னு வரும். அதனால் இல்லை லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சிக்கிங்க. அந்த பேடா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா மாவை லூஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக வரணும் மாவு. அப்போ தான் பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா மெத்துன்னு இருக்கணும். பாருங்கள், வித்தின் செகண்டு தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. 3 நிமிஷம் தான் இதுக்கு நான் எடுத்துகிட்ட டைம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவை பிசைஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா மாவு லூஸாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவை ஊற விடுங்க. 5 நிமிஷம் மாவை நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்க ஆரம்பிக்கலாம். இது பீடா போட்டு வச்சுருந்தேன். 1/2 கிலோ போட்டிங்கன்னா 25 பீடா உங்களுக்கு கிடைக்கும். 1/2 கிலோ போட்டிங்கன்னா 25 பீடா ஒரு வீட்டுக்கு தேவையானது ஒரு வாரத்துக்கு ஸ்வீட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். 25 பீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 25 பீஸு போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பீடா போட்டுட்ருக்கேன். இந்த பீடாவை தனித்தனியாக போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி உருண்டையாக ஆக்கி உருண்டையை நல்லா சென்டர் பாயிண்ட் பார்த்து நடுவிரலில் வச்சு, நடு கையில் வச்சு சென்டராக ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பாதுஷா கிடைக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ஹீட் வச்சிட்டிங்கன்னா மேலே பொறிஞ்சிரும், வேகாடாகிடும், உள்ளே வேகாது. அதனால் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பானில் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குச்சி வச்சு, குச்சியோ கரண்டியோ, சின்ன கரண்டியோ வச்சு பெரட்டி விடுங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வேகணும். ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிங்கிளாகி வெந்ததுக்கு அப்புறம் நல்லா பொறிஞ்சு மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்து ஆற வச்சு சுகர் சிரப்பு ரெடி பண்ணி அந்த சுகர் சிரப்பில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பாதுஷா தயாராகிடும். இப்போ பொறிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் சுகர் சிரப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 1/2 கிலோ சர்க்கரை நான் போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். ஒன்று பாருங்கள், 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நினைற அளவு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொதிக்கிற நேரம் லேட்டாகும், நமக்கு கேஸ் வேஸ்டேஜ். அதனால் வேஸ்டேஜ் குறைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க, போகிறோம். அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸு இல்லது பன்னீர் எசன்ஸு, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ரோஸ் எசன்ஸு அல்லது பன்னீர் எசன்ஸு ஊற்றிக்கலாம். போட்டிருக்கேன். இறக்குற நேரம் ஆயிடுச்சு. இந்த கொதி வந்ததுக்கப்புறம் கொதி 1/2 கம்பி பதம் இருக்கும்போது நீங்கள் இறக்கிடுங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க. ஏன்னா அப்போ தான் சர்க்கரை கட்டி தட்டாது. இல்லைனா திருப்பி சர்க்கரை ஆயிடுச்சுன்னா திருப்பி அடுப்பில் ஏற்றி சுட பண்ணி திருப்பி நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு லேட்டாகும். அதனால் 1/2 முடி எலுமிச்சம்பழம் சுகர் சிரப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பதமாக வரும். இது நான் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி 2வது டிப்பு 3வது டிப்பு 3 தடவை நல்லா முங்கி ஏற்றிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பாதுஷா கிடைக்கும். இதை எடுத்து ஆற வச்சு
நீங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் பசங்களுக்கு வச்சுருந்து கொடுக்கலாம். பசங்க இருக்குன்னா பசங்க, பெரியவங்க இருக்குன்னா பெரியங்க, யார் வேணுமா இது விரும்பி சாப்பிட்லாம். இது ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ டு வாட்ச்.